இந்த 80s படத்துலலாம் பார்த்தோன்னு வச்சுக்கோயேன், நம்ம கமல் சார் இருக்கார்ல, ஆமா ஒரு படத்துல வந்துட்டு ரெண்டு ஹீரோயின் மூணு ஹீரோயின்லாம் நடிச்சிருப்பாங்க கமல் சார் கூட. ஆமா, ஓகேயா? அப்பவே அவர் வந்து தீராத விளையாட்டு பிள்ளை ஆ, அந்த மாதிரி மாதிரி தமிழ்ல இருக்க ஹீரோயின்ஸ் மட்டும் இல்லாம ஹிந்தி, தெலுங்கு, மலையாளம் எல்லாம் ஆல் இன் ஆல் எல்லாத்துலயும் உள்ள, பா. ஆமா எல்லா ஹீரோயின்ஸ் கூடயும் நடிச்சிட்டாருல்ல. ஆமா, இப்ப அந்த மாதிரி ஒருத்தர் வந்து நம்ம இப்ப உள்ள தமிழ் இண்டஸ்ட்ரியில வந்து ஃபார்ம் ஆயிட்டு இருக்காரு. விஷாலா? சரி, இல்லப்பா நம்ம தனுஷ். அப்படியா? ஆமா, சோ பார்வதி கூட நடிச்சாரு, லாஸ்ட் ஓகே. அம்லாபால் கூட நடிச்சாரு. ஆமா, சோ அடுத்ததா இப்ப வந்துட்டு நம்ம காஜல் அகர்வால் கூட கூட நடிச்சுக்கிட்டு இருக்காரு. ஓ சூப்பர். மாரி படம், ஓகே. இப்ப மாரி படத்தோட ஷூட் ஆமா போயிட்டு இருக்கு இல்லையா, ஆமா. சோ காஜல் அகர்வால் கூட வந்து அவர் நடிச்சிட்டு இருக்காரு. அடுத்ததா யாரு கூட நடிக்க இருக்காரு அப்படின்னா, ரெண்டு ஹீரோயின்ஸ் சொல்லியிருக்காங்க. இப்ப இந்த வேலையில்ல பட்டதாரி படம் வந்துச்சு இல்லையா, ஆமா அதை வந்து வேல்ராஜ் தான் டைரக்ட் பண்ணாரு, டைரக்டர் ஆமா. வேல்ராஜ். சோ அடுத்த படமும் வந்துட்டு இவருக்கு மாறி முடிஞ்சதுக்கு அப்புறம் வேல்ராஜ் வந்து ஒரு படம் டைரக்ட் பண்ணிருக்காராம், அதுல வந்து தனுஷ் நடிக்க இருக்காராம். ஓகே. மியூசிக்கும் ஆப்வியஸா தனுஷ் நடிச்சா என்ன, அனிருத் அனிருத் தான் தான் மியூசிக் இருப்பாரு. பண்ணுவாரு. ஆமா. சோ அனிருத் மியூசிக் பண்றாரு. சோ இப்படி இருக்கும்போது ஹீரோயினை யார் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது நம்ம சமந்தாவை கேட்டிருக்காங்க. சமந்தா வந்து ஓகேன்னு சொல்லல, ஓகே இல்லன்னு சொல்லல. சொல்லல. சோ இப்ப கேட் ஆன் த சமந்தா வால் என்ன மாதிரி பிளான்ல தான் இருக்கிறாங்கன்னே தெரியாது. அவங்கள வச்சு எதுவுமே வந்து பக்கவா யூகிக்க சமந்தா தான் முடியல. அப்படின்னு நம்ம ஆமா, சொல்லவே முடியாது. சோ கேட் ஆன் த வால் மாதிரி ஒரு ஆன்சர் கொடுத்துருக்காங்க அவங்க. ஓகே. ஓகே, அவங்க ஒரு பக்கம் இருக்கட்டும், அவங்க ஒரு ஹீரோயினா இருக்கட்டும், பட் இன்னொரு ஹீரோயின் யார் போடலாம்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது இப்ப வந்து நம்ம ஐ வந்து ரிலீஸ் ஆக இருக்கு இல்லையா, சோ அதனால வந்து எமி எமி ஜாக்சனை ஜாக்சனா? போட்டுடலாம் சூப்பரா. அப்படின்னு சொல்லிட்டு எமி ஜாக்சன் வந்து இப்ப கமிட் பண்ணிட்டாங்களாட்டு ஓகே இருக்கு. ஓகே. சோ எமி ஜாக்சன் ஒரு ஹீரோயின், அடுத்து வந்து சமந்தா ஒரு சமந்தா ஒரு ஹீரோயின். ஹீரோயின். சோ கூடி சீக்கிரத்துல வந்துட்டு அடே, டூயோ ஒரு, ஹீரோயின்ஸ் கூட வந்து ஆமா நடிக்க நம்ம போறாரா? இந்தியன் ப்ரூஸ்லியோட ரெண்டு பேர் சைடுல நின்று டான்ஸ் ஆடுறத நம்ம சூப்பர். பாக்கலாம்.